வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டும் சேர்த்த வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு குண்டு உளுந்து இதை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி வெளியில் போகிற கிண்ணமாக பார்த்துட்டு அதை வடிகட்டி வச்சுருங்க. நல்லா இது மாதிரி ஈரம் இல்லாமல் இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. அதை அரைக்கும்போது மிக்ஸி கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் வடை நல்லாயிருக்கும். மிக்சியில் என்ன தான் போட்டாலும் நல்லா இருக்காது. அப்போ அரைக்கும்போது உளுந்து போடும்போதே 2 மிளகாயும் போட்டு அரைங்க, வாசனை நல்லாயிருக்கும். நான் வெங்காயம் போட மாட்டேன் அப்படின்றதுனால இங்கே பாருங்கள் கொத்தமல்லி போது நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் அவுத்திக்கீரை வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி துவாசதி அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம அவுத்திக்கீரை சாப்பிட்ணுன்றதுனால அவுத்திக்கீரையும் கொத்தமல்லி போதுனாவும் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வடை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பாருங்க, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுந்து மட்டும் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை வழிச்சிட்டு திரும்ப கடலை பூக்க பூக்க உளுந்து அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் அதை வழிச்சிட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு அதை நல்லா அரைங்க. அரைச்சிட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு, ஏன்னா ரெண்டும் கலக்கிறதுக்காக ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும், உப்பு போடணும். நான் கீரை போட்டிருக்கேன், நீங்கள் வெங்காயம் போடணுன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டு நம்ம பிசைக்கணும், பிசைஞ்சு வடையை தட்ட ஆரம்பிக்கணும். சுடும்போது உப்பு போட்டால் தான் நமக்கு நல்லது, இல்லைன்னா தண்ணியாக நீத்துரும் மாவு. அதுக்காக தான் பாருங்கள் வடையை தட்டி போட்டாச்சு. இப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கும்போது தவளை வடை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ரேஷியோ என்ன அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோ தான். பாசிப்பு கடலைப்பருப்பும் 1/2 கிலோ அப்படின்னா உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ ரெண்டும் சேர்த்து நம்ம சுடும்போது இந்த வடை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கடலைப்பருப்பு மாதிரியும் இருக்கும். ரெண்டும் கலந்ததில் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சாஃப்டான தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. இது வடையாக தட்டியும் போடலாம், போண்டாவாகவும் போடலாம். உங்கள் இஷ்டம் எப்படி பிடிக்குதோ அப்படி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு, அது நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுங்கன்னா கருகிடக்கூடாது. பாருங்கள் வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். அதுமாதிரி பச்சை வாசனை மட்டும்தான் போகணும், மற்றபடி எதுவும் பண்ணக்கூடாது. கருகிடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள் வெள்ளத்தை காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். வெள்ளம் 1/2 கிலோ பாசிப்பருப்புனா 1/2 கிலோ வெள்ளம் போடுங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஏலக்காய் இங்கே பாருங்கள், தேங்காய் துருவி போட வேண்டாம். பாசிப்பருப்பு பாயசத்தை பொறுத்த வரைக்கும் தேங்காயை சில்லு சில்லாக இப்படி நறுக்கி வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பும் திராட்சை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு வாட்டி கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கரெக்டாக மூங்குற அளவு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ அதை ஒரு விசில் வச்சு காமிக்கலாம் வாங்க. நெய் ஊற்றிருங்க. நெய் ஊற்றிட்டு இந்த தேங்காய் அதுக்குள்ளே போடுறேங்க. நல்லா செவரை வறுத்துக்கணும். நல்லா செவந்துருச்சுங்களா, இப்போ எடுத்துடலாம். வறுத்துட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ முந்திரி பருப்பு திராட்சையை வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு மட்டும்தான் போடணும். பாருங்கள் முந்திரி பருப்பு மட்டும்தான் போடணும். முந்திரி பருப்பு போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து திராட்சை போடலாம். பாசிப்பருப்பு வெந்திருக்கு, இவ்வளோதான். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சுடு திக்காக இருக்குன்றனால நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு இது மேலே ஊற்றிக்கலாம்.
இப்ப பாருங்க எல்லாம் சரியாயிடும். இப்ப அதுல வெள்ளத்தை போடுறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதையும் இந்த பாத்திரத்துல போட போறோம். இப்ப நம்ம திக்கா அந்த இதுல கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி காய்ச்சி இதுல ஊத்தினோடனே இது சரியாயிருச்சு. இப்ப வெள்ளத்தை ஊத்த போறோம். வெள்ளத்தை காய்ச்சி ரெடியா வச்சிருக்கோம். வெள்ளம் நம்ம 1:2 சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஊத்தலாம். இது நல்லா கருப்பு வெள்ளம், ரொம்ப கலரா அதனாலதான் அழகா இருக்கு. நீங்க உங்களுக்கு கருப்பு கலர் வெள்ளம் பிடிக்காதுன்னா நீங்க வெள்ளை கலர் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இதோட நம்ம எவ்வளவு குழஞ்சிருந்தாலும் பாருங்க பருப்பு தெரியும். வெள்ளத்தை போட்டோன்னே முடிச்சிட்டு இருக்கோம். அதனால இவ்வளவுதான் பாசிப்பருப்பு சாம்பார். உங்களுக்கு பாசிப்பருப்பு பாயசம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.